एकैश्वर्ये स्थितोपि प्रणतबहुफले बहुภเล स्वयं कृत्तिवासाः कान्ता मनसां यः पुरस्तात् व्यतीनाम अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवः तामसीम वृติมีષः อ่า <coughs> ராஜா <coughs> இந்த முடியரத்துல 5th uh, ஆக்ட்ல வந்து ராஜா இப்ப உள்ள நுழைறார் கதை என்னன்னா அந்த அசோக மரம் வந்து பூத்துருத்து பூத்ததுனால இப்போ வந்து தேவி தாரிணி வந்து ராஜாவை பார்க்கணும்னுட்டு அவ இப்போ செய்தி அனுப்புறா அது இனிமே தான் வந்து அந்த பிரதிஹாரி சொல்ல போறா அவள் சொல்றதுக்கு முன்னாடி ராஜாவும் வந்து தர்மாசனத்துல இருக்கார் அவருடைய சரியான சமயம் பார்த்து அவருடைய மூடு எப்படின்னு பார்த்து அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்காக அவ ஒதுங்கி நிற்கிறா பிரதிஹாரி ஏகாந்தே ஸ்திதா பிரவிஷ்ய சவ எஸ்யா ராஜா வந்து விதூஷகனோட இப்போ உள்ள நுழையிறார்

காந்தாம் விசிந்திய சுலப இதர சம்பிரயோகாம் காந்தாம் விசிந்திய ஒரு பக்கம் மாணவிகாவை பத்தி யோசிக்கணும்னா அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டியிருக்கு ரொம்ப சுலபமான ஒரு அதாவது ராஜா வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆள்றார் அவருக்கு வந்து பெரிய பவர்ஃபுல் அப்படின்லாம் நினைச்சோம்னா அந்த ஒரு பவர் பிளே இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அது டிஃபிகல்ட்டு ராஜாவால கூட உள்ள சில சமயம் நுழைய முடியாது அந்த பவர் பிளேல அதனால அவர் வந்து சொல்றாரு சுலப இதர சம்பிரயோகம் எந்த பொண்ணும் அவர் கைவசம் தானே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அந்த ராஜாக்கு அப்படி இல்லைங்க சுலப இதர சம்பிரயோகம் சுலபத்துக்கு மாறுதலாக இருக்கக்கூடியதுங்கிறது கஷ்டமான ஒரு டிபிகல்ட் ஆஹ் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பிரயோகம் பிர சம்பிரயோகம்னா சமாகமம் ரெண்டு பேருக்கும் அஹ் ஒரு ஒரு செயற்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயற்கையா இருக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அடைன் ஹர் அப்படிப்பட்ட பெண்ணன் விசிந்திய ஒரு பக்கம் அவளை நினைச்சேன்னா இன்னொரு பக்கம் என்ன ரொம்ப ஒரு க்ஷண மாத்திரத்துல அந்த விதர்பாதிபத்திய வந்து நான் வந்து அடக்கிப்டேன் என்னுடைய சைன்யத்தினாலேயே இல்லையா அதை இவர் இங்கே இருந்து ஒரு காலடி எடுத்து வைக்கலையோ இல்லையோ வெறும் தன்னுடைய சேனாபதி சைன்யத்தை அம்சர் அந்த ஒரு படைய வச்சுட்டே அவர் வந்து விதர்பாதிபத்திய அடக்கிப்டர் ரைட்டா அது வந்து அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் சோ பலைஷ விதர்ப்பதிம் ஆனமிதம் ஷ்ருத்வா இல்லையா அதுதானே அந்த ரெண்டு இவா சொன்னது வைத்தாளிகாலோட ஸ்லோகத்துல பார்த்தோம்னா ரொம்ப சுலபமா தண்டானீகை விதர்பபத்தேः ஸ்ரீயம் தவ ஹிருதவதா அப்படியே கிருஷ்ணர் ஞாபகம் வந்துருத்தோம் எனக்குன்னுட்டு ஒரு வைத்தாலிகன் சொன்னான் நீ இப்படி ஒரு சுலபமா அந்த ராஜ்யத்தை அபகரிச்சுண்டது அப்படிங்கிறச்சே எல்லா இடத்துலயுமே பார்த்தேன்னா ராஜா வந்து ராஜ்யத்தை விட்டு நகர்ல அவனுடைய சே சேனாபதியும் அவனுடைய இதுவுமே போரும் படை வீரர்களே போரும் ஒரு ராஜ்யத்தை அடக்கிறதுக்கு அந்த பேர் மாத்திரம் இருந்தாலே போரும் ராஜா இறங்கினா அப்போ எம்மாத்திரம்னு அர்த்தம் அந்த இடத்துல சரி சைன்யமே போறோம்ங்கிற பட்சத்துல ராஜா வந்து களத்துல இறங்கினார்ன்னு எப்படி இருக்கும்னு அப்போ யோசிச்சு பார்க்கணும் அவருடைய பிரதாபமும் அவருடைய புகழும் அவ்வளவு ஃபார் ரீச்சிங் ஸோ பலைஹீச்ச தன்னுடைய படைகளால் விதர்பதி ஆனமிதம் ஸ்ருத்வா விதர்ப அரசனானவன் ஆனமிதம் வணங்க வைக்கப்பட்டான் நமதி ஆஹ் அந்த அவனை வணங்க வைக்கிறது மீன்ஸ் அடக்கி அடக்கிட்டு அப்படிங்கிறத வந்து கல்விப்பட்ட மாத்திரத்துல ஸ்ருத்வா மம மனஹா அக்னிமித்ரன் தன்னுடைய மனதானது துக்காயதே துக்கப்படுகிறது சுகம் அஷ்ணு தேச்ச மனசு ஒரே மனசு ஒரே சமயத்துல உங்களுக்கு துக்கத்தையும் அனுபவிக்கிறது சுகத்தையும் அனுபவிக்கிறது இதுக்கு காரக தீபகம்னு பேரு ஒரே காரகம் ரெண்டு இப்போ கிரியையோட அன்வைக்கேர்ச்சே ஸோ மனசானது துக்கப்படுகிறது சுகமும் படுறது அதுக்கு வந்து உபமா வச்சர் எப்படின்னா தாராவிஹி ஆத்தபே அபிஹிதம் சரோஜம் இவ அப்படியே ப நன் வெயில் அடிக்கிறது இது அப்போதான் உதயமாயிருக்கு சூரியன் வச்சுக்கோங்க அப்போ உதயமாயி சூரியன் ஆத்தப்பத்தில் வந்து வெயில்ல இந்த சரோஜம் இருக்கே இப்போ தாமரைப்பூ அப்படியே மலர்றது அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் திடீர்னு மழை வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது ஒரு டல்லு க்ளூமியா ஆயிடாது சோ அந்த ரெண்டுமே ஒரே சமயத்துல ஏற்படுற மாதிரி இருக்கு சில சமயம் வெயில் பளிச்சுன்னு அடிக்கிறது இந்த பக்கம் மழையும் பெய்யும் அப்போ இந்த வானவில் வருமே அந்த ஒரு சமயத்தை எடுத்துக்கணும் அப்படி இருக்கிறச்சு தாராபிகி அபிகதம் சரோஜம் இவ எப்படி ஆத்தபே சரோஜம் இவ ஆத்தபே வெயில் பளிச்சுன்னு பிரகாசம் இருக்கும் சமயத்தில் ரொம்ப அப்படியே அதாவது சுடுற வெயில்னு எடுத்துக்கூடாது இந்த இடத்துல ஏன்னா இன்னும் வசந்த ருத்து முடிகிற சமயத்துல தான் இருக்கும் கிரீஷ்மத்து வரல அதனால சொல்றேன் பட்டு இங்கே வந்து பிரகாசம்னு எடுத்துக்கோங்க ரொம்ப படபடக்கிற வெயில்னா அப்படியே வாடி போயிடும் புஷ்பம் ஸோ ஆத்தப்பே பிரகாசத்தில் தாராபிகி ம மழைகளினால் மழை மழையினுடைய ஒரு வீழ்ச்சி இருக்கோ இல்லையோ அந்த தாராபிகி அபிகதம் சரோஜம் இவ ஒரு அடிக்கப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட ஆக்ராந்தம் சரோஜம் இவ ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தாமரை பூவை போல் என்னுடைய மனதானது துக்காயதே சுகம் அஷ்ணுதே அஷ்ணுதேங்கிறது வந்து அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் லிட்ரல் மீனிங் அதை வந்து சாப்பிட்றதுங்கிற அர்த்தமும் இருக்கு இங்க வந்து அஷ்ணுதேங்கிறது அனுபவத்திங்கிற அர்த்தமும் இருக்கு அதுக்கு ம் ஸோ என்னுடைய மனதானது சுகத்தையும் அனுபவிக்கிறது எப்படி ரெண்டு விஷயம் காந்தாம் விசிந்திய சுலபே தர சம்பிரயோகம் சுலப இதர கஷ்டமான ஒரு பிரயோகத்தினால அடைவ அடையப்பட வேண்டிய காந்தாம் மாளவிகாவை விசிந்திய நினைத்தால் மம மனஹா துக்காயதே விதர்பதி பலைகி ஆனமிதம் சுருத்வா ரொம்ப சுலபமா அப்படிங்கிறத வந்து நம்ம எதனால புரிஞ்சுக்கிறோம்னா பலைகிங்கிறதுனால தெரிஞ்சுக்கிறது ஏன்னா சுலபம்ங்கிறத சொல்லலை இங்கே இங்க சுப ஃபர்ஸ்ட் லைனில் போட்டதுனால ரெண்டாவது லைக்கு சுலபங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரைட்டா ஸோ ரொம்ப சுலபமாக என்னுடைய படைகளினாலேயே பற்றியை நான் வந்து அடக்கினதை கேட்டுட்டு என் மனசானது சுகம் அஷ்ணுத்தே சுகத்தை அனுபவிக்கிறது ஏது போல ஒரே சமயத்தில் இந்த பக்கம் வெயிலும் இருக்குது இந்த பக்கம் மழையும் கொட்டுறது அப்படி இருக்கிறச்சே நடுவில் இந்த தாமரை எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி தவிக்கிறேன் சரியா स्वकान्तां so, विचिन्त्य सुलभेतरसंप्रयोगां श्रुत्वा विदर्भपतिमानमितं बलैश्च धाराभिरातपे इव अभिहतं सरोजं दुःखायते मम सुखमश्नुते च

ஐவம்னு வேர்டு வராது அதனால தேவ்யா பண்டித கௌஷிகி பணிதா பிளஸ் ஏ உங்களுக்கு ஐ வரும் சந்தில தேவி ஏவம் தேவ் ஏவம் தான் வரணும் அப்ப தேவி பண்டித கௌஷிகி பணிதாங்க யாருனால கூறப்பட்ட அளவள் தெரியாம போயிடும் அப்போ திருத்தியாவுக்கு ஒரு வேர்டு வேணும் சோ தேவ்யா தாரிணியினால் பண்டித கௌஷிகி பணிதா பண்டித கௌஷிகி கூறப்பட்டாள் என்ன பகவதி ஓபன் கோட் அங்கே இருந்து தாரிணி பண்டித கௌஷிகியை அட்ரஸ் பண்றா என்ன பகவதி என்ன பண்ணணும்னா எதுத்துவம் பிரசாதன கர்வம் பகசி உங்களுக்கு வந்து தான் அலங்காரம் பண்றதுல ஒரு பெரிய கர்வம் இருக்கோ இல்லையோ கர்வம்னு அந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ஸ் நான் தான் அழகா வந்து அலங்காரம் பண்ணுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு அத வந்து மாளவிகாவின் இடத்துல இப்ப காமி மாளவிக் கர்வம் எத்து பிரசாதன கர்வம் துவம் வகசி எந்த ஒரு அலங்காரம் செய்வது என்ற ஒரு கர்வத்தை நீ வகிக்கிறாயோ தரிக்கிறாயோ உன் மனதில் இருக்கிறதோ தத்து அந்த பிரசாதன கர்வம் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த ஒரு தேர்ச்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அதை மாளவிகாயாக சரீரே மாளவிகாவினுடைய சரீரத்தில் விவாக நேபத்தியம் அந்த ஒரு கர்வம் அது என்னன்னா விவாக கல்யாணத்துக்கு உண்டான நேபத்திய வித விதி நேபத்திய விதிங்கரிச்சு மேக்கப் அந்த விவாகத்துக்கு உகந்ததான ஒரு அலங்காரத்தை செய்வதில் காண்பி அப்படின்னு சொல்றா சொன்னத நான் தயா، அந்த பண்டித கௌஷிகையும் ச பண்டித கௌஷிக்கியினால் ச விசேஷ அலங்கிருதா மாளவிகா ரொம்பவும் ஒரு ச விசேஷம் ஒரு கவனத்தோட அலங்காரம் செய்யப்பட்டவளாக இருக்கிறாள் மாளவிகா தத்ரபவதி தத்ரபவதிங்கிறது இங்கே தாரிணி சோ முந்தின லைன்ல இருக்கிற தயாங்கிறது பண்டித கௌசிகா சவிசேஷ அலங்கிருதா மாளவிகா சவிசேஷம் அலங்கிருதா ரெண்டாவது இருக்கும் வைதர்பம் விவாக நே பத்தியம்னு ஒண்ணு இருக்கு விதர்ப தேசத்துக்கு உண்டான ஒரு ஒரு என்ன ஒரு அலங்காரம் இருக்குமோ அத பண்ணுங்கிற மாதிரி ஏன்னா தாரிணியும் வந்து விதர்ப நாட்டுல இருந்து வந்திருக்கா தன்னுடைய ரிலேட்டிவ் தானே இந்த மாதவசேனன் இல்லையா அதனால மாளவிகாவும் அவளுடைய பொண்ணு தான் அதனால அவளும் விதர்ப நாட்டை சேர்ந்தவள் தான் இந்த விதர்ப தேசத்துக்கு உண்டான ஒரு விவாக அலங்காரம் எப்படி இருக்குமோ அதை நீங்க இவளுக்கு பண்ணுங்கோ அப்படிங்கிற தயா அப்பி சவிசேஷ அலங்கிருதா மாளவிகா தாரிணி தாரிணியானவள் கதாச்சித் ஒருவேளை பவத்தகாப்பி மனோரதம் பூரையே உங்களுடைய ஆசையை நிறைவேற்றலாமோ என்னமோ ஏன்னா அவ கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணி இருக்கான்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு அவள குடுக்கணும்ங்கறதுக்கு ஒரு ஒரு ஐடியாவோட இருக்கலாமோ இல்லையோ அதனால ஏகாந்த சுகிதோ அதனுடைய ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இது சரியா முந்தின விதூஷகன் லைனுக்கு இது ஜஸ்டிஃபிகேஷன் ஆ ஒரு என்ன தமிழ்ல இருக்கிற மீனிங் ஆஹ் ஏகாந்தம் தனிமைன்னு ஒன்னு சோ தனிமைங்கிற அர்த்தம் தமிழ்ல இங்கேயும் வந்து ஏகாந்தே ஸ்திதஹாங்கிறச்சே தனிமைங்கிற அர்த்தம் ஏகாந்த சுகிதா வெறும் அந்த இடத்துல வந்து அஹ் உள்லின்னு அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் வெறும்னு வெறும் தனி சுகத்தை அனுபவிக்கிறாங்கிறோமோ இல்லையா அண்ட் துக்க அமிஸ்ரிதம் துக்க ரஹிதம்னு அர்த்தம் அந்த இடத்துல ஏகாந்தம்னா இந்த இதுல ஒரு மேக சந்தேஷத்துல ஆஹ் என்ன ச ஏகாந்த துக்கம் ஏகாந்த சுகம் வா யாருமே அனுபவிச்சதுல நீச்சல் இருகச்ச துப்பறிச்ச தஷா சக்கர நேமிக்கிரமேணம் வரும் யாருமே ஏகாந்தமாக இது வந்து காளிதாசனோட ஒரு சாய்ஸ் வேர்ட் அது ரொம்ப பிடிச்ச ஒரு இது அஹ் மறந்து போயிடுச்சு சட்டுன்னு வரல அந்த முதல் லைன் வரல கடைசி லைன் எல்லாருக்கும் தெரியும் நீச்சகர் அச்சத்தி உபரிச்ச தசா சக்கர நியமிக்கிறமே என சக்கரத்தினுடைய ஒரு ஆரங்கள் போல அந்த தசா சுகம் துக்கம்ங்கிறது மேலையும் உங்களுக்கும் போயிட்டு போயிட்டு வரும் ஆனா ஒருத்தர் கூட ஏகாந்த சுகம் ஏகாந்த துக்கம்னு அனுபவிச்சது கிடையாது முப்பது நாள் சேர்ந்தா போல நான் வந்து சுகமா இருந்தேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியலையே கார்த்தால எழுந்து கிடைச்சே சுகமா எழுந்து போமா இருக்கும் போக போக திடீர்னு வந்து ஏதாவது துக்கம் வந்து ஆட்கொள்ளும் நம்மள

இது வரைக்கும் அவ எப்பவுமே என்ன குறிச்சு எனக்கு ஒரு ஒரு காரியத்தை பண்ணணுங்கிறதுக்காக அவ வந்து அதுக்கு உகந்ததாக அவ பண்றா போல இருக்கு இல்லையா இந்த பாஸ்ட் கூட ஏன்னா இராவத்தியும் இதே மாதிரிதானே அவ ஒத்துண்டா ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம பொறாமையும் இல்லாம ஜென்ரலி அவ முதல்ல பொறாமப்படுவோளா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராஜாவினுடைய ஒரு ஒரு சந்தோஷத்திற்காக அவ ஒத்து இருந்திருக்கா அத வந்து இங்க ஞாபகப்படுத்திக்கிறார் ராஜா சகே மத அபேக்ஷம் இருங்க அனுப்பிராபியா என்ன ரெண்டு ரீடிங் இருக்கு மத அபேக்ஷ மத அபேஷானுவே நிவத்த ஈர்ஷியான்னுட்டு ஒண்ணு இருக்கு ஈர்ஷியாய தாரிணியாக பூர்வச்சரித்தை சம்பாவியமேவ ஏத்தது அவளுடைய முன்னாடி நடந்த நடவடிக்கைகள்லாம் இருக்கே முன்னாடி அவ செஞ்ச காரியங்கள்லாம் இருக்கே பூர்வ சரித்தை தாரிணாக பூர்வ சரித்தைகி அவ எப்படின்னா நிவத்த ஈர்ஷியாயாக அத ஒண்ணு சேர்த்துக்கோங்க பெட்டர் சோ ராஜாவுக்கும் அவளை பத்தி நன்னா தெரியும் அவளுக்கும் வந்து அந்த ஒரு ஜலசிங்கிறது வெரி ஷார்ட் லிவ் ரொம்ப கிடையாது சோ மத அபேக்ஷாம் அனுப்பிராப்பிய என்னுடைய எதிர்பார்ப்பை அனுப்பிராப்பிய அதை புரிஞ்சுண்டு அனுப்பிராப்பிய அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்த என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்றுக்கொண்டு அனையா தாரிண்யா இந்த தாரிணியினால் பூர்வா ஆச்சரித்தி அவ முன்னாடி நடந்த நடவடிக்கைகள் அந்த ஒரு காரியங்களினால் சம்பாவியத்தையேவ ஏத்தது இதை என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியறது எதை மாளவிகாவை வந்து உனக்கு அர்ப்பணிக்கணும் அதாவது அந்த கதாச்சித்து ம மனோரம் பூரையேத்துங்கிற பாயிண்ட்டுக்கு தான் இங்கே வந்து பதில் சொல்கிறார் ராஜா சரியா என்னுடைய மனோரதத்தை கண்டிப்பா அவ பூர்த்தி செய்வோங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகமே இல்லைங்கிறார் அது ஒரு ரீடிங் இன்னொன்னு மத அபேக்ஷா அனுவருத்தியா என்னுடைய எதிர்பார்ப்பை பின்தொடர்வதுங்கிற ஒரு காரணத்தினால் நிவத்த ஈர்ஷியாயா பொறாமை அற்றவளாக தாரிணியின் தாரிணியினுடைய பூர்வ சரித்தை முன் செயல்களினால் சம்பாவியம் ஏதது ஐ கேன் வெரிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் வில் பி வில்லிங் டு விஷஸ் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த லைன் வந்து எதுக்குன்னா தாரிணியோட கேரக்டரை வந்து ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கு அதனால வெரி இம்பார்ட்டன்ட் லைன் பிரத்திகாரி சில சமயம் ராஜா வந்து அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்ல நான் அது ஏன்னா சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த இருந்து பாக்குறோம் நம்ம இருக்கிறது இந்த ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி வேர் மோனோகமி தான் வந்து ஹைலைட்டட் அதுதான் வசதி அந்த மாதிரி ஒரு ஒரு மானரலிஸ்டிக் வியூல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால நமக்கு வந்து இது ராஜா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரி எல்லாம் தோணும் அது ஒரு அந்த காலத்து ஒரு கண்ணோட்டம்னுட்டு மியூச்சுவல் கன்சென்ட்ல ஓடுறதுன்னு விட்டுருணும் நம்ம हम्म एक कॉन्फ्रेंस बिल्डिंग में भी फनी ब्रिगर दारी मीट आमा आप डिनर आ रहे होगे लामा हम्म प्रतिहारी प्रतिहारी उपगम्य जहे तु वर्था देवी विज्ञापयति तपनीय अशोकस्या कुसुमा सहरदर्शने न मम आरंभह सफलह कृतामिति குசும சகதர்ஷனேன அப்படின்னு இருக்குல்ல சோபா தர்ஷனேனு ரீடிங் இருக்கு அத போட்டுக்கோங்க இது வேண்டாம் குசும சகதர்ஷனேனங்கிறது எப்படி அது இதுவா வரும்னு எனக்கு புரியல உம் புஷ்பத்தை சேர்ந்து பாக்குறதுன்னு சொல்றா இந்த இது மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் போய் நம்ம சுத்திட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சோ ஜெயது பர்தா தேவி விக்னாபயதி ஏன்னா இந்த இப்போ மாளவிகாவனுடைய ஒரு பேச்சு வந்ததுனாலையும் மாளவிகா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கா உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வோ அப்படிங்கிற பத்தி பேச்சு இருக்கிறதுனால இப்போ சரியான சமயம்னுட்டு பிரதிகாரி உபகம்ய கிட்ட நெருங்கி சொல்றான் ஜெயது பர்தா தேவி தேவிஜாபயதி தாரிணி தெரிவிக்கிறா ஓபன் கோட்ஸ் தபனி அசோகஸ்ய அந்த அசோக மரத்திற்கு குசு குசுமா சோபாதர்ஷனேனா அல்லது குசும சகதர்ஷனேனா அந்த அதனுடைய புஷ்பத்தை சேர்ந்து பார்ப்பதினாலோ அல்லது அந்த புஷ்பத்தினுடைய அழகை பார்ப்பதினால் மம ஆரம்பாக என்னுடைய ஒரு இப்போ நான் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது அதாவது இந்த உற்சவம் ஏதோ ஒரு உற்சவத்தை பண்ணனும்னு நான் ஆசைப்படுறேன் அது வந்து சபலமா ஆகணும் சபலமா ஆகறதுக்கு தான் உதவி பண்ணனும்ங்குற சபலஹா கிரியதா ராஜா ராஜா நனு அத்திரே அங்கதான் இருக்காளா அப்படின்னு கேக்குறா மாளவிகா இல்ல தேவி தாரிணின்னு எடுத்துப்போம் இப்போ மாளவிகா வேண்டாம் ஆஹ் ஆஹ் ஹாரி ஆஹ் அதக் உம் யதார்க

புரோகேனி அசோக மரத்துக்கு அந்த புறத்தை அந்த புற ஜனங்கள் எல்லாருக்கும் விடை கொடுத்து விட்டு எப்படி விடை கொடுத்தா அவளை வந்து சுகமாக்கினா சுகிதம் அவளை சந்தோஷப்படுத்தினா எது போல எப்படி அர்ஹ சம்மானேன சுகிதம் கிருத்வா அவளுக்கு உகந்ததான ஒரு சம்மானம் ஒரு பகுமானத்தை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்திட்டு அந்த இருக்கிற ஜனங்கள் விடை கொடுத்து விட்டு எதுக்குன்னா இந்த அசோக மரம் புஷ்பிச்சுன்னு உடனே ஒரு சந்தோஷத்துல எல்லாருக்கும் அவ வந்து அஹ் கொடுத்தா கொடுத்துட்டு மாளவிகா புரோகேன மாளவிகாவை முன்வைத்து கொண்டு ஆத்மனகா பரிஜனேன மாளவிகாவை முன்வைத்து இருக்கக்கூடிய பரிஜனங்கள் பணியாட்கள் அவர்கள் யாருன்னா ஆத்மனகா பரிஜனேன தாரிணியனுடைய பரிஜனங்கள் அவர்களுடன் கூட தேவம் பிரதிபாலயத்தி தேவி தாரிணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா புரியுறதா ஒவ்வொரு ராஜா ஓ இல்ல ராஜா கரெக்ட் விலோக்கிய சஹர்ஷம் விலோக்கிய விதூஷகம் ஆஹ் விதூஷகன் அப்படியே சந்தோஷத்தோட பாத்துட்டு ஜெயசேனே அந்த போ முன்னாடி அவருக்கு சந்தோஷம் இப்போ மாளவிகாவோட இருக்காட்டு அவ ராஜாவுக்கு என்ன வேணமோ பிரியமோ அத வச்சிருந்தே சொல்றான் இல்ல இதோ தேவகா ரெண்டுமே இப்படி வாங்கோ அப்படின்னு காமிக்கிறது விதூஷகா விலோக்கிய கோ வயசிய கிஞ்சித் பரிவருத்த யவன இவ யவனேவ வசந்த பிரமதவனே லக்ஷியத்தே இங்கே காண்டராஸ்ட் பார்க்கணும் தேர்ட் ஆக்டில் வந்து ஐ திங்க் நாலாவது ஸ்லோகமோ அஞ்சாவது ஸ்லோகமும் இந்த ரெண்டுமே நினைக்கிறேன் மூணாவது ஆக்ட்லேயும் இதே மாதிரி பிரமதவனத்துக்குள்ள நுழைவாவா மாளவிகாவை பார்க்கறதுக்காக அப்போ விதூஷகன் வந்து சொல்லுவான் நனு ஏதது பிரமதவனம் பவனச்சாலிதா பிஹி இப்புலீபி துவர்தொரையதிவ பவானு தற்பிரவிஷத்து அப்படின்னுட்டு அவர் சொல்லுவாரு விதூஷகன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படி இதி பரிகிராமத்தின்னா சுத்தி வரா அவா எல்லாரும் வந்துட்டு விதூஷகன் வந்து அந்த பிரமதவனத்தை பார்த்துட்டு அந்த உத்தியானத்தை பார்த்துட்டு சொல்றான் போ வயச பரிவருத்த எவ்வன எவ்வனம் கொஞ்சம் மாறுதலை அடைந்தாற்போல் இருக்கக்கூடிய வசந்த ருத்து அந்த வசந்த ருத்துவானது பிரமதவனத்துல தெரியறது பிர பரிவித்த யவ்வனஹா இவ வசந்தா பிரமதவனே லட்சியத்தே இந்த உத்தியானத்துல ஏன்னா அந்த திருத்தீய அங்கத்துக்கும் அஞ்சாவது அங்கத்துக்கும் டைம் லைன் டிஃப்ரென்ஸ் தெரியணும் உங்களுக்கு அதே வசந்த ருத்துவ நம்ம வர்ணிச்சுட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது மூணாவது அங்கத்துல அங்க வந்து அசோக மரம் அங்க வந்து பூத்து குறுங்கின்றிருந்தது நாலு நாள் ஆயிடுத்து இங்க அஞ்சா நாள் ஆகல்ல அஞ்சா நாளைக்குள்ள அசோக மரம் பூத்து இருக்கு பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு முதல் பூ பூத்து அது வந்து வாடி போயிருக்கணும் அதனால பரிவருத்த யவ்வனஹா வசந்தஹா வசந்த ரிது அவனுடைய எவ்வன தசைங்கிறது கிஞ்சிது பரிவருத்தம் சற்று மாறுதலை அடைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு எவ்வனத்தை போல் இருக்கும் வசந்த ரிது அது பிரமதவனே லட்சியத்தை இந்த தோட்டத்துல தெரியறது போட்டிருக்கேன் இந்த புக்ல க இருக்குமான ஓ ஜாலகித்தியமான சககாரம் பரிணாமு அபிசுகம் அபிமுகம் அபிமுகம் ருதோ ஆ ருதோ ஹோதம் கரெக்ட் ருதோ ஹோ உத்சுகயதி யவனம் சேதஹ ஆ அந்த ருதோ ஹோன வர அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் வந்து சந்தியில கூட சில சமயம் இந்த லெட்டர்ஸ் வரக்கூடாதுன்னு இருக்கு அமங்கல சூச்சகம் தானே ம்ருதிங்கிறதெல்லாம் ம் இட்ஸ் ஓகே கரெக்ட் ஆ சட்டுன்னு நமக்கு வந்து தெரிஞ்ச வேர்டு வந்து மிருத ருத்துங்கிறது அதை வந்து பிரிச்சு அந்த சந்தியில கூட வரக்கூடாதுபா சரி அக்ரே விகீர்ண குரபக பலஜாலக பித்தியமான அல்லது அக்ரே விகீர்ண குரபக பலஜால விபுஜ்யமான சககாரம் பரிணாமாபிமுகம் ருதோஹோ உச்சுகையதி யவ்வனம் சேத்த ருதோ யௌவனம் சேத்தா உச்சுகையதி நீங்க சொல்றது ரைட்டு தான் யதாக பவான் அந்த எவ்வளவு கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சா மாதிரிதான் இருக்கு ஏன்னா குரபக புஷ்பங்கள் எல்லாம் கீழே அப்படியே வந்து வியாப்தமா இருக்கு சககாரம் மாமரத்துல வந்து பழங்கள் வந்து வர ஆரம்பிக்கிறது அப்படியே பித்தியமான பெட்டர் விபுஜ்யமான விட பித்தியமான கொஞ்சம் பெட்டர் ரீடிங்னு தோன்றது ஏன்னா அது வந்து அப்பதான் பழங்கள் வெளில தெரியறது கொஞ்சம் கொஞ்சமா பூ ஃபஸ்ட் வந்து வசந்த ருத்துவனுடைய ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் மாம்பூ வரும் அந்த மாம்பூ வந்து முடிஞ்சு ஒரு சின்ன சின்னதா அந்த வடு மாதிரி வர்றதும் இல்லையோ குட்டி பழங்கள் நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கு அந்த மாமரத்துல அதனால பரிணாம அபிமுகம் ரிதோகோ ரித்துனுடைய அந்த சீசனுடைய பரிணாம அபிமுகம் மாறுதலு மாறுதலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த எவ்வனமாக தோன்றுகிறது அதை பார்த்த உடனே என் மனதானது உற்சுகதி ஒரு ஒரு ஆவலோடு இருக்குது அல்லது ஒரு என்னமோ போல் இருக்குது என்னுடைய மனசுங்கிற அதை பார்க்கறச்சே அந்த சேஞ்சஸை பார்த்தாலே நமக்கு வந்து சட்டுன்னு மனசில் ஒரு நமக்கே ஒரு மாறுதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இதுதான் கான்ஸ்டன்ட்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல நிறையா விஷயங்களை சில பேர்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்கறச்சு ஒரு நாலு நரமுடி தெரியும் இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரிங்கிள்ஸ் தெரிய ஆரம்பித்தோடனே ஐயோ காலம் போயின்றே இருக்கே அப்படின்னு தோணி போயிடும் அது ஒரு மனசில் ஒரு ஏக்கத்தை உண்டாக்கும் இட்ஸ் வெரி நேச்சுரல் ப்ராசஸ் அதை வந்து இந்த இந்த நேச்சர்ல பார்க்கறச்சே மனசு அதே மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஆயிடுறதுங்கிற சேதா உச்சுகையதி மனதானது ஒரு ஏக்கத்துடன் கூடினதாக ஆறுது அக்ரே எதிர்நோக்கி என்ன இருக்கு விகீர்ண கீழே செதறி இருக்கக்கூடிய குறப்பக்க புஷ்பங்கள் மேலும் பல ஜாலகித்தியமான சககாரம் கொத்து கொத்தா பழங்கள் அந்த பழங்களினால் தெரியப்படுகின்ற மாமரம் மாமரத்தை கொண்டதாக இருக்கும் மேலும் ருதோஹோ இந்த சீசன் காலத்தினுடைய பரிணாம அபிமுகம் மாறுதலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய யௌவனம் அந்த ஒரு யூத் இப்பதான் பூத்து இருக்குன்னு இல்ல அந்த பூத்து கொஞ்சம் அப்படியே அது முத்தி போயிருக்கு அந்த முத்தி இருக்கக்கூடிய அந்த தாருண்யம் அத பார்த்த உடனே சேத்தகா உச்சுகையதி அந்த எவ்வனமானது என் மனதை ஒரு ஏக்கத்தோட இருக்கிற மாதிரி செய்யறது உச்சுகை உட்கண்டாம் கரோதிஷா அந்த அது அந்த இடத்துல யவனம் வந்து மனத உ உோட இருக்கிற மாதிரி செய்யறதுங்கிற இல்லையா இதே வந்து முன்னாடி பார்த்தேன்னா இந்த தேர்ட் ஆக்டில் வந்து ஆம்பர பிரசவ சுரபிஹிங்கிறார் தட்சிணோம் ஆறுதா நாலாவது ஸ்லோகம் பார்த்தோம்னா தேர்ட் ஆக்டில் அங்கேச்சு ஆம்பிர பிரசவ சுரபிஹி தட்சிணோம் ஆறுதோமே கரத்துல இவ வியாபிரத்தோ மாதவேன அப்படின்னு அந்த இடத்துல பிரசவம் ஏற்பட்டிருக்கு அப்போதான் வந்து அந்த புஷ்பம் வந்திருக்கு அப்படிங்கிறார் அதே குஷ் குரபகமும் அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தா ரத்தாசோ கருஷா இந்த பெண்ணு அதாவது பிரமதவன ஸ்ரீஹி அப்படிம்பர் முகப்பிரசாதன விதோ ஸ்ரீஹி மாதவி யோசிதாம் அப்படிங்கிற இடத்துலயும் குரபகம் ஷியாமாவதாதா அருணம் அது அப்படியே கருப்பாவும் அருணம் சிவப்பாகவும் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்குன்னு இங்க வந்து விகீர்ண குரபக்கன்னு விட்டு கான்ட்ராஸ்ட்ல பாத்தோம்னா அந்த புஷ்பம் அப்படியே வாடி கீழே விழுந்துருத்தும் சோ தரையில பூரா அது வந்து குரபக புஷ்பங்கள் இருக்கு இதுல வந்து புஷ்பம் விழுந்து அங்க குட்டி குட்டியா பழம் வர ஆரம்பிச்சிருத்தோம் மாமரத்துல

பூங்கொத்துகளினால் தபனி அசோகா அந்த பூங்கொத்துகளுடன் தபனி அசோகா அந்த அசோக மரமானது இதோ இருக்கு பாரு அயம் சஹா இதோ இருக்கு அலங்காரம் அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல மேக்கப் அரிதாரம்மா அப்படின்னு பாரு நினைக்கிறேன் மேப்பத் அரிதாரம் அரிதாரம்ல உம் மேக்கப்புக்கு ஆமா அவலோகயது பவான் பாருங்கோ அப்படிங்கிற विदूषकन सोल रहे राजा राजा थाने खलु प्रसव मन प्रसव मन मन थरह अंतरह आयम अभूत यत इधानीम अनन्य साधारणीम शोभाम आ, शोभाम உத்வகதி பசிய உம் சார் ஸ்தானே கலு சரியான ஒரு சமயத்துலதான் பிரசவ மந்தரா பிரசவ புஷ்பத்தினுடைய ஒரு கொத்து அது வந்து பூத்து இருக்கு அந்த பூத்து அது மந்தரகான ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு அதனுடைய ஒரு கொத்து இருக்குங்கிறார் பிரசவ புஷ்பத்தினுடைய மந்தரகான கொத்துன்னு எடுத்துக்கணும் இங்க ஜென்ரலி மந்தரங்கிறதுக்கு ஹெவி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துலயும் அந்த பூங்கொத்துனால ஒரு ரொம்ப ஹெவியா இருக்கு இது அப்படிங்கிறார் எது இதம் இயம் இதானியம் அனநிய சாதாரணம் சோபாம் உத்வகதி வேற எந்த ஒரு மரத்துக்கும் இல்லாத ஒரு அழகானதை இந்த மரமானது தரிக்கிறது கரெக்டாக தான் இதுக்கு பூத்து இருக்கு ஸோ எல்லாமே வந்து அப்படியே இருக்கிற சமயத்தில் ஒரு மரம் மாத்திரம் இப்படி லேட்டாக வந்து திடீர்னு பூத்து அதுலயும் அதுலேயும் வந்து அது ரொம்ப ஒரு அசாதாரணமான எந்த ஒரு மரத்துக்கும் இல்லாத ஒரு சோபை இந்த மரத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கும் இட் வில் கெட் ஹைலைட்டட் அவ்வளோதான் இப்போ எல்லா மரமும் இருக்கிறச்சே இந்த மரமும் சேர்ந்து பூத்துதுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த அந்த மிக்ஸில் வந்து அமைங்கி போனாலும் போயிடும் அழகு தெரியாது பட் எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்து ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப படிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு அட்டென்ஷன் எல்லாம் அங்க போகும் இல்லையோ அந்த மாதிரி இருக்குது அதுதான் அந்த ஸ்தானேகளும் பிரதம அயம்னா எதுக்குன்னா அனநிய சாதாரணையும் சோபா முத்வகதி இது ரொம்பவும் அழகா இருக்கு மிகவும் அழகாக இருக்கு இந்த தபனிய அசோகம் பஷ்ய சர்வ அசோக தருணாம் பிரதமம் சூச்சித வசந்த விபாவானாம் முதலில் எல்லா மற்ற மரங்கள் எல்லாம் வந்து அந்த வசந்தருத்துடைய ஒரு அழகானது காண்பிக்கப்பட்டது சோ மொட்டு வச்சிருந்தது அதுகள் எல்லாமே அந்த புஷ்பங்கள் எல்லாம் ஆனா எங்க வந்திருக்குன்னா தோகதம் அடைந்த இந்த மரத்துல வந்து ஒட்டிண்டுத்த போல இருக்கு அப்படிங்கிற சரி வசந்த ரித்துவனுடைய ஆரம்பத்தை எல்லா மரங்களும் காத்து கொண்டிருந்தது இது வந்து வெறும் சம்பாவனாதான் இட்ஸ் ஜஸ்ட் அ பொய்டிக் ஃபேன்சி அதுவும் பூத்து அது வந்து விழுந்திருக்குமா இருக்கும் மத்த மரங்கள்லாம் ஆனா இந்த மரத்துல இப்ப பூத்து இருக்கிறத பார்த்தா அப்படி பூத்து குலுங்கி இருக்கிறத பார்த்தா மற்ற மரங்கள்ல இருக்கிற புஷ்பங்கள் சூச்சகமாக இருந்த அந்த மொட்டுகள் எல்லாம் இங்கே வந்து ஒட்டிண்டு பூத்தா மாதிரி இருக்குங்கிற ஐடியா புரிஞ்சுருக்கோம் முதல்ல சர்வ சோ பிரதமம் முதலில் சூச்சித தெரிவிக்கப்பட்ட வசந்தம் வசந்த ரித்துவனுடைய விபவம் விபா விபவம் சோ விபவம்னா செல்வம் சோ வசந்த ரித்துவனுடைய அழகு காண்பிக்கும் மற்ற எல்லா அசோக மரங்களினுடைய புஷ்பங்கள் குசுமானி நிர்வத்த தோகதே அஸ்மின் சமாப்தோகத காரியே அஸ்மின்னு அசோக விரக்ஷே எந்த ஒரு இந்த மரத்தில் தோகதம் என்ற ஒரு கிரியை செய்யப்பட்ட இந்த மரத்தில் சங்கராந்தானி இவ வந்தடைந்தன போல் இருந்தன மத்ததுல எல்லாம் என்னமோ மொட்டு வச்சுண்டு அப்படி வசந்த ருத்து வந்து அப்படி காண்பிச்சது ஒரு இண்டிகேட் பண்ண மாதிரி அது இருந்தது அந்த அழகு ஆனா அதனுடைய மரங்களினுடைய புஷ்பங்கள் எல்லாமே வந்து இங்க உட்கார்ந்த மாதிரி இருக்கு ஒரே மரத்துல அத்தனை புஷ்பங்கள் இந்த மரத்துல இருக்கு பாரு சரியா அதுதான் இந்த பிரசவ மந்தரகாங்கிறது ரொம்ப இட் இஸ் ஜஸ்ட் முழுமையா அப்படியே பூத்து குலுங்கின் இருக்கிறதுன்னு சர்வ பிரதமம் முதலில் சூச்சித வசந்த வசந்த ருத்துவனுடைய அழகானது காண்பிக்க காண்பிக்கொண்டிருக்கும் சர்வ அசோக தருணாம் எல்லா அசோக மரங்களினுடைய குசுமானி புஷ்பானி நிறுவத்த தோகதே தோகதத்தை அடைந்த இந்த அஸ்மின் அசோகே இந்த அசோக மரத்தில் சங்கராந்தானி இவ வந்து சேர்ந்தாற்போல் இருக்கின்றன சரியா உத்ரேக்ஷாங்க सर्वाशोगत रुणां प्रथमं सूचित वसंतविभवानां निर्वृत दोहदे अस्मिन्न संक्रांतानी तथा बहु विश्रब्धः भव अस्मासु सन्हीतेषु अपि धारिणी पार्श्व परिवर्तीनां परिवर्तिनैम मालविकां अनुमन्यते हूं तथा विश्रब्धो भव இது என்ன திடீர்னு திடீர்னுங்கிற அஸ்மாசு சந்நிஹிதேஷு அப்படி நாங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறச்சே நாங்கள்லாம் பக்கத்துல இருந்தா கூட தாரிணி பார்ஸ்வ பரிவர்த்தினி மாளவிகாம் அனுமன்யதே பக்கத்துல இருக்கக்கூடிய மாளவிகா

அந்த தோகதம் பண்ண எல்லாம் வந்து நீ ஏன் அவளை பார்த்தேங்கிற மாதிரி கோவிச்சுன்னு இருந்தா கூட விடல்ல இப்போ வந்து ராஜா கிட்ட வந்து தைரியம் சொல்றாரு விதூஷகன் கவலைப்படாத நீ தேவி டெஃபினட்டாக வந்து பக்கத்தில் இருக்கிறதுக்கு அலவ் பண்ணுவா அப்படின்னு சொல்ற ஹம் ஸோ போகோ விஸ்ரப்தோபவ பயப்படாத அஸ்மாசு சந்நிஹிதேஷு அபி நாங்க கூட இருந்தா கூட தாரிணி மாளவிகாம் பார்ஷ்வ பரிவர்த்தினி அனுமன்யதே மாளவிகாவை பக்கத்தில் இருக்கும்படியா இருப்பதற்கு அனுமதி கொடுப்போள் அவ்வளவுதான் எடுத்துக்கணும் ராஜா சஹர்ஷம் சகே பஷ்ய மாம் இயம் அபியுக்திஷ்டதி தேவி வினையாத் அனுஸ்திதா பிரியா விஸ்திருத்த ஹஸ்த கமல் கமலையா நரேந்திர லக்ஷ்மியா வசுமதி வசுமதி இவ ச ஹர்ஷம் பஷ்ய சகே க சந்தோஷத்தோட ராஜா வந்து நேபத்தியத்தில் பார்த்து சொல்கிறாரு அங்கே கர்ட்டனுக்கு பின்னாடி அங்கே வந்து தாரிணி மாளவிகா எல்லாரும் இப்போ வந்து உள்ளே வரப்புறா அதுக்கு முன்னாடி ராஜா வந்து டிஸ்கிரைப் பண்ணுறார் மாமியம் அப்யுத்திஷ்டதி தேவி உள்ள வரப்புறான்னா அவா வந்து அசோகமர பக்கத்தில் தான் இருக்கா இவா தான் அங்கே கிட்டக்க போகிறாள் இவா அந்த ரேஞ்ச் ஆஃப் விஷனில் வந்த உடனே பாக்கி எல்லாருமே அப்ரோச் பண்றா அந்த அசோக கிட்ட ஸோ இவர் அசோக மரத்துக்கிட்ட தானே வந்து அந்த இது பண்றாரு ஸோ இவாளும் அங்க பக்கத்துல இருக்கா ஸோ அபியுத்திஷ்டதிங்கிறது எதிர்நோக்கி வரா மாம் இயம் அபியுத்திஷ்டதி தேவி வினயாத் அனுத்திதா பிரியையா பிரியையா அனுத்திதா வினயாத் என்னை எதிர்நோக்கி தாரிணி வரா மாம் அபியுத்திஷ்டதி அல்லது எழுந்து நிற்கிறா என்னை நோக்கி மேலும் வினையாது அந்த ஒரு பணிவு காரணமாக அனுத்திதா அனு உத்திதா கூடவே அவளும் வந்து பின்தொடர்ந்து பஷாத்து உத்திதா பின்னாடியே பிரியையா மாளவிகையா அப்படி அனு பஷாத்து உத்திதா அவளும் எழுந்துண்டா அப்படி அந்த பிரியா எப்படி இருந்தான்னா இது வந்து கொஞ்சம் சரி வசுமதி அதாவது பூமியானவள் எப்படி வந்து வரவேற்போலோ ஒரு அரசனை அந்த பூமிக்கோட கூட ராஜ்யலக்ஷ்மியும் வந்து தன்னுடைய கையை விரிச்சுண்டு எப்படி ஒரு ராஜாவை அங்கீகாரம் பண்ணிப்பாளோ அந்த மாதிரி இங்கே வந்து தாரிணி வந்து பூமி மாதிரி இருக்கா அந்த இடத்துல ராஜ்யலக்ஷ்மிங்கிறவ மாளவிகா அது சொல்ற செய்ய ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் பார்த்தேன்னா பூமிங்கிறவ வந்து என்னைக்கும் வந்து மாறமாட்டா அவ இருக்கிறபடிதான் இருந்துட்டு இருக்கான் இந்த ராஜலட்சுமிங்கிறவ தானே மாறிண்டே இருப்போம் இல்ல இந்த ராஜாட்டேந்து அந்த ராஜாட்ட போவாளா தெரியல ஒரு ஒரு இதுக்காக சொல்றேன் அப்படி எனக்கு என்ன தோணித்து பட் அதெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் எழுதிடாதீங்கோ விஸ்திருத ஹஸ்த கமலையா கைய கையங்கிற ஒரு தாமரையை விஸ்திருத நீட்டிக்கொண்டவளாக நரேந்திர லக்ஷ்மியா ராஜ்யலக்ஷ்மியுடன் வசுமதி பூமியைப் போல் தேவி தாரிணிங்கிறவள் மாம் அபுத்தி தேவி அனுத்திதா அப்போ ஒரு பணிவின் காரணமாக பிரியையா மாளவிகாவினால் அனு உத்திதா பின்தொடரப்பட்டு அவளோட அவளும் எழுந்து நிற்கிறா அப்படி என்ன வந்து வரவேற்கிறார்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட பாக்குற விட் மீன்ஸ் ஒரு ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாத இவளும் சந்தோஷத்தோட எழுந்து அதுதான் வரவே சரியா மாமியம் தேவி வினயா அனு உத்திதா பிரியா விஸ்திருத ஹஸ்த கமலையா நரேந்திர லக்ஷ்மியா வசுமதி இவ இந்த இடத்துல வந்து அனு உத்திதாங்கிறது தாரிணிக்கு அட்ஜெக்டிவா போகுது மால அதாவது தாரிணி ஹூ இஸ் பீங் ஃபாலோட் பை தேவி இல்லை இல்லை சாரி தாரிணி ஹூ இஸ் பீங் ஃபாலோட் பை மாளவிகா அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஸோ பிரியா அனு உத்திதா தேவி மாம் அபியுத்திஷ்டதி அப்படி அட்ஜெக்ட் வரணும் அது தமிழில் அது வராது அதனால் அப்படி சொல்கிறேன் சரியா மாமியம் அభ్యுத்திஷ்டதி தேவி வினே படி ததப் ப்ரவிஷதி தாரிணி மாலவிகா ಪರಿவராஜிகா விபவதஹ அந்த விபவதஹங்கறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா விபவதஹனா அவாவாளுடைய கேடருக்கு ஏத்த மாதிரி அந்த சர்வென்ட்ஸ் எல்லாம் வருவா உள்ள யாரு பக்கத்துல நிக்கணுமோ அவா அதுக்கப்புறம் அடுத்த ரங்க அந்த மாதிரி விபவதஹ ஹ்ம்

மூணு லைனும் அவளோட மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவம் எப்படி அலமோதுறதுன்னு நம்ம காமிக்கிறது முதல்ல வந்து ஜானாமி கௌதுக அலங்காரசிய நிமித்தம் கௌதுகம்ங்கறதே மங்கள அலங்காரம் விவாக நிமித்தமான செய்யக்கூடிய ஒரு அலங்காரம் அந்த கௌதுக அலங்காரசிய நிமித்தம் ஜானாமி அது ஸ்மிருதி ஞாபகப்படுத்திக்கிறா ஏன்னா என் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு விவாக நேபத்தியம் செய்யறாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியறது ஆனாலும் ததா மே ஹிருதயம் என்னுடைய மனசானது பிசினி பத்திரகதம் சலிலம் இவ வேப்பதே தாமரை இலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நீர்த்திவிலையை போல என் மனசானது அப்படியே நடுங்கிறது ஷங்கா ஒரு பயம் ஏற்படுறது மனசுல ரைட்டு தான் ஏதாவது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது நடந்துருமோங்கிற ஒரு ஒரு அச்சம் இருந்துட்டே இருக்கும் முதல்லியோ அதனால அந்த தாமரை இலையில இருக்கக்கூடிய ஒரு நீர்த்துளி எப்படி வந்து அஹ் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சங்கா இருந்துட்டே இருக்கு வேப்பத்தையே மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது அப்படியே நடுங்கிறது அப்பிச்ச மேலும் ஆனா ஒரு ஆசையை கலப்புறது எதுன்னா தட்சிண இதரம் அப்படி மே நயனம் பகுஷா ஸ்புரதி அது ஹர்ஷம் சந்தோஷம் ஏன்னா வாமநயன ஸ்புரணம்ங்கிறது அஹ் இடது கண் துடிக்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு நல்லதை அஹ் குறிக்கிறது அதனால தட்சிணே தரம் அப்படி மே நயனம் தட்சிண இதரம் வலது கண் இல்லாத இடது கண்ணானது மே என்னுடைய இடது கண்ணானது பகுஷா பல பலமுறை துடிக்கிறது அது எனக்கு ஒரு நல்லது நடக்க போறதுங்கிற ஒரு ஒரு இண்டிகேஷனை கொடுக்கறதுனால மனசுல ஒரு ஹர்ஷம் சந்தோஷம் மூணு பாவங்களும் அப்படியே மோதிக்கிறது அவளுடைய மனசுல ஜானாமி நிமித்தம் கௌதுக அலங்காரஸ்ய ததா மே ஹிருதயம் பிசினி பத்திரகதம் இவசலம் வேப்பதே அபிச்சர் தட்சிணர் அந்த இமேஜின் இந்த ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு பாவம் கொண்டு வரணும்னா அந்த ஆக்டர் வந்து எவ்வளவு ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் இல்ல அந்த அந்த லைனுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு பாவத்தை தெரிவிக்கணும் இல்லைன்னா அந்த போய்ட்டோட இதுவே அச்சீவ் ஆகாதே அப்போதான் நமக்கு வந்து சஹ்ருதயன் வந்து அந்த ரசத்தை அனுபவிக்க முடியும் ஆ இதுக்காக

அந்த இடத்துல பகுபிகி ஆபரணிக்கு பதில லகுபிகி ஆபரணை ஆபரணியும் இருக்கு ரீடிங் ஐ திங்க் லகுபிகி தான் வந்து பெட்டர் ரீடிங் நினைக்கிறேன் அர்த்தம் பார்த்தா புரியும் இதோ மாணவிகா இருக்கான்னு விதூஷகன் சொன்ன உடனே அந்த விவாக நேபத்தியம் கல்யாணத்துக்குண்டான அலங்காரத்துல அவர் ரொம்ப அழகா இருக்கா பாரு அப்படின்னா பாக்குறேன் யா ஏஷா எந்த இவள் சைத்ர விபாவரி இவ மே பிரதிபாதி அதோ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யா ஏஷாவோட கனெக்ட் பண்ணிக்கணும் சோ எந்த இவள் இவ இரவு நேரம் போல் மே பிரதிபாதி எனக்கு தோன்றுகிறாள் என்னத்தினால சித்திர மாசத்துல இருக்கக்கூடிய நைட் மாதிரி இருக்கா அப்படின்னா அனதி லம்பி துகூல நிவாசினி இந்த இந்த ரோட பொருக்கிற மாதிரி அவ போட்டுக்கல வஸ்திரம்னு அர்த்தம் அனதிம்பி அதிலம்பின்னு ரொம்ப அஹ் தொங்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அது பொருளை பொருளாக இருக்கும் அப்படி இல்லாத அனதிலம்பி ரொம்ப பொருளாமல் இருக்கக்கூடிய ரொம்ப நீண்டு இரு இல்லாமல் இருக்கும் துகூல பட்டு வஸ்திரத்தை நிவாசினி தரித்து கொண்டிருக்கிறாள் அப்படி இருக்கக்கூடிய இவள் மாளவிகா யா ஏஷா லகுபிகி ரொம்ப குறைவான ஆபரணங்களை போட்டுக்கொண்டிருக்கும் காரணத்தினால எப்படி ஹத ஹதஹிமைகி உடுகணைகி உதய உன்முக சந்திரிகா சைத்ர விபாவரி இவ மே பிரதிபாதி ஹத ஹிமைஹி ஒரு இது இல்லாத சே ரொம்ப கவர் பண்ணியிருந்தா மேல் வஸ்திரத்தினால அப்படின்னா அந்த அல அலங்காரங்கள்லாம் தெரியவே தெரியாது நமக்கு இல்லையா வெயில் போட்டோ இல்ல ஓ ஓவரா வந்து மேல போத்திண்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா என்னெல்லாம் ஆபரணங்கள் இருக்கான்னே நமக்கு தெரியாது ஆபரணிகி கொறைச்சல ஆபரணங்கள் இருக்கிறதுனால அண்ட் அந்த வஸ்திரமும் வந்து ரொம்ப அவள வந்து மூடாம இருக்கிறதுனால பொருளை பொருளை கீழ் வரைக்குமோ அல்லது ஏ அப்போ கால் அந்த நூபுறங்கள் எல்லாம் தெரியறதுன்னு அர்த்தம் அலங்காரங்கள் சோ இப்படி இருக்கக்கூடிய அதனால ஹிமைஹி அந்த சிஷிர காலம் போன உடனே பனிகாலம் தீர்ந்த உடனே உங்களுக்கு பனி போய் தாரா கணங்கள் அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் எப்படி தெரியுமோ சித்திர மாசத்துல அது வரைக்கும் வந்து வசந்திருத்துவுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது இருக்கும் சிஷிர மாசம் இருக்கும் அப்போ ஹிமம் மூட்டமா இருக்கும் பனி மூட்டத்துல உங்களுக்கு நட்சத்திரங்கள் தெரியாது இங்க ஹத ஹிமகி பனி விலகின காரணத்தினால உடுகணைகி நட்சத்திர உடன் கூட எப்படி உதயமுக உதய உன்முக சந்திரிகா உதயமாகறதுக்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு சந்திரன் அந்த சந்திர நில ஒளி இருக்கே உதய உண்முக உதயத்தை எதிர்நோக்கி இருக்கும் சந்திர ஒளி கொண்ட சித்திர வைப சைத்திர வைபா விபாவரி மாசத்து நிலவு அது என்ன இரவு அத போல இருக்க அவ பாக்குறதுக்கு அப்படின்னா அப்ப உதயமாகற சமயத்துலன்னா எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது இல்லையோ நிறைய நட்சத்திரங்கள் தெரியாதே அப்படின்னு எனக்கு தோணித்து சூரியனும் இருக்கும் இந்த பக்கம் அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கும் இந்த பக்கம் சந்திரோதயம் ஆயிட்டு இருக்கும் சந்திரோதயம் ஆகரிச்சு அந்த நில அவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியாது நல்ல நடுராத்திரியா இருந்தா அவங்களுக்கு பளிச்சுன்னு எல்லா நட்சத்திரங்களும் தெரியும் அப்போ பகுபிகி ஆபரணைஹின்னு ஒண்ணா சொல்லலாம் இங்க லகுபிகி ஆபரணைஹி ஆபரணி அனைத்திலம்பி துல நிவாசினி மேபி பெட்டர் இல்லை சரி கல்யாணத்துக்காக அலங்காரம் பண்ணிருக்கா அதனால் ரெகுலராக வந்து குறைச்சலாம் ஆபரணம் போட்டு கல்யாணத்துக்கு போட்டு கரைச்சே நிறைய ஆபரணம் போட்டுப்பாலும் என்னமோ அப்படி கூட இருக்கலாம் எனக்கு சொல்லத் தெரியல உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸாமில் எந்த ரீடிங்கோடு கேட்குறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஐ ஃபீல் லகுபிஹி இஸ் பெட்டர் ம் சரி ஸோ அனைத்திலம்பி துகூல நிவாசினி பகுபிகி ஆபரணி பலவிதமான ஆபரணங்களினால் அல்லது குறை குறைவான ஆபரணங்களை கொண்டு அனதிலம்பி துகு நிவாசினி ரொம்ப பொருளாம இருக்கக்கூடிய ஒரு பட்டுவஸ்திரத்தை தரித்து கொண்டிருப்பவள் இவள் பார்ப்பதற்கு அதஹிமகி பனி விலகின உடுகணைகி நக்சத்திர கூட்டங்கள் உடுன நக்சத்திரம் நக்சத்திர கூட்டங்களுடன் உதய உன்முக சந்திரிகா உதயத்தை எதிர்நோக்கி இருக்கும் நிலவொழியை கொண்ட சைத்ர விபாவரி சித்திரமாசத்து இரவை பிரதிபாதி எனக்கு தோன்றுகிறாள் யாரு தோன்றரா சொல்றியே மாளவிகா அவள் சரியா திலம்பி துகூல நிவாசினி மே பிரதிபாதிமே உடுபனை சந்திரிகா ஹதஹிமைரிவ சைத்ர விபாவரி தேவி

சஸ்மிதம் ஆரியபுத்திர ஏஷ தே அஸ்மாபிஹி தருணி ஜனசகாய சகாயசிய சகாயசிய அசோக சங்கேத கிரகம் தேவி இந்த அபிப்பிரேத சித்திரஸ்தூன் உடனே உங்களுக்கு இஷ்டப்பட்டது பலிக்கட்டம் அப்படின்னு பண்டித கௌஷிக்கு வந்து பரிவராஜிக்கா ஆசீர்வாதம் பண்றா அப்ப உடனே தாரிணி வந்து சிரிச்சிண்டே ஆரியபுத்திர ஏஷகா கல்பித்தா ஏஷக அசோகா இந்த அசோக மரமானது உங்களுக்கு வந்து ஒரு சங்கேதானமா நான் பண்ணியிருக்கேன் சங்கேதஸ்தானம்னா மீட்டிங் பாயிண்ட் ஒரு சங்க ரெண்டு பேர் நாயிகா நாயக்கன் மீட் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு ஒரு மீட்டிங் பிளேஸ் நம்ம சொல்றது சங்கேதம்ங்கிறது அதுதான் ஒரு அட்ரஸ் பாயிண்ட் மாதிரி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம் அதுக்கு சங்கேத கிரகம்னு பேர் இது பலதரம் நம்ம லிட்ரேச்சரில் பார்ப்போம் அந்த சங்கேதானம் சங்கேதம் சங்கேத கிரகம் இதெல்லாம் ஸோ சங்கேத கிரகம் சங்கல்பிதகா என்னால் இந்த அசோக மரமானது ஒரு சங்கேதஸ்தானமாக பண்ணப்பட்டது எப்படி தருணீஜன சகாயஸ பெண்களுக்கு ஒரு சகாயம் ஹெல்ப் பண்ணுற உதவி செய்யக்கூடிய இந்த அசோக மரம் தருணீஜன சகாயசிய அசோகா கல்பிதா ஸோ அஸ்மாபி எங்களால் தருணீஜன சகாயசிய தே அப்படி எடுத்துக்கணும் ஸோ உனக்கு வந்து நான் வெறும் ஸ்தானம் மாத்திரம் கல்பிக்கல ஒரு பெண்ணோட கூட உனக்கு ஒரு சகாயம் அந்த அந்த ஸ்தானத்துல ஒரு பெண்ணையும் உனக்கு வச்சிருக்கேன் ஸோ நீ இப்போ மீட் பண்ணவள அப்படிங்கிற மாதிரி இவர் இவர் சொல்றா ஸோ தே உங்களுக்கு அஸ்மாபி எங்களால் அதாவது தாரிணியினால தோ இந்த அசோக மரமானது தருணிஜன சகாயச் ஒரு பெண்ணோட கூட இருக்கக்கூடிய உனக்கு இது ஒரு சங்கேதஸ்தானமாக என்னால் செய்யப்பட்டது புரியுறதா உம் விதோஷகஹா போஹோ பெரிய ஒரு இது பூஜையே பண்ணிட்டா உனக்கு உம் ராஜா அது எதுக்குன்னா ஆராதிதாங்க அங்க சுகதான்னு முதல்ல போட்டான் இல்லையா ஏகாந்த சுகிதான்னு கேட்டாலும் இல்லையோ வரும் ஒரு உனக்கு சந்தோஷம் ஏற்படுங்கிறது மாத்தம் இல்ல அப்படியே உனக்கு ஆராதனையே செஞ்சுட்டா இங்க எல்லாமே அவ ரெடியா கொண்டு வந்து பெண்ணோட சேர்ந்து உனக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட்டும் கொடுக்கறச்சே இதுக்கு மேல உனக்கு என்ன வேணுங்கிறதுக்காக ஆராதித்தோ அசி உம் அப்ப ராஜா வந்து அதுக்கப்புறம் சொல்றார் இதோட இருக்கட்டும் இந்த ஸ்லோகன் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன்